ஆயாலோ குட்டி ஸ்டோரி யுவர்ஸ், நாங்கள் குட்டி ஸ்டோரி பரணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, செல்வம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்ககிரி புதிய பேருந்து நிலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் இருக்கும். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து நம்ம கடை அமைஞ்சிருக்கு. இந்த கடையில் அப்படி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, மதியம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான கறியோட அன்லிமிட்டட் சாப்பிடோட 100 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி பார்த்தீங்கன்னா 90 ரூபாய்க்கு அதுவும் அன்லிமிட்டடாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்னங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக போய் உள்ளே தெரிஞ்சிக்கல, சரி வாங்க உள்ளே போகலாம். நாட்டுக்கோழி சிக்கன் சிந்தாமணி, ஓகே, மீன் ஃப்ரை, மீன் ஃப்ரை, குடல் கிரேவி, குடல் கிரேவி. ஸோ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், ஒயிட் ரைஸ் அன்லிமிடெட், அன்லிமிடெட். இது வந்து எந்த டைமிங்கில் வந்தால் கிடைக்கும் பிரதர்? கரெக்டாக 12 மணி வரையுமே நம்ம கடையில் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து லீவ் நாள்லாம் கிடையாது, எல்லா நாளுமே கிடைக்குமா? எல்லாரும் கடையில் 3:30 நம்ம கடை இருக்கும். எப்போவானோ வரும், 12 to 4 மணிக்கு வந்தோம்னா லைட்டாக எல்லாமே கிடைக்கும், இது எல்லாமே கிடைக்கும். சரி, ஓகே பிரதர். இது மட்டும் இல்லாமல் ஏதோ பிரியாணி பார்த்தீங்கன்னா 90 ரூபாய்க்கு அன்லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் சிக்கன் பிரியாணி 90 ரூபாய் அன்லிமிடெட். லெக் பீஸ் முட்டை இதோட சரி, அது என்ன டைமிங் பிரதர்? அதுவும் இதே டைமிங், அது இதே 12 to 4. மொத்தம் கடை பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஒர்க் தான். இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பிரதர், இப்போ அஞ்சு கணக்கறி 100 ரூபாய், அது மட்டும் இல்லாமல் பிரியாணி பார்த்தீங்கன்னா 90 ரூபாய் அன்லிமிடெட் சொல்லியிருந்தீங்க. அதை தவிர மதியம் வேற ஏதாவது டிஷ் ஏதாவது கிடைக்குமா நம்ம கடையில்? நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்களும் வந்து இந்த கடையில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ விலையை விரிச்சாச்சு, தண்ணியும் தெளிச்சாச்சு. ஸோ அஞ்சு எனக்கு கறியாக வெயிட்டிங்கு, பார்ப்போம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மீன், சிந்தாமணி வறுவல், குடல் ஒன்று வச்சுருக்காங்க, நாட்டுக்கோழி வறுவல். இது பார்த்தீங்கன்னா பொரிச்ச கறி. ஸோ அவங்க சொன்ன மாதிரி 5 டிஷ்ஷும் வந்துருச்சு. இன்னும் பேலன்ஸ் வர வேண்டியது வெறும் ரைஸ் மட்டும்தான். அது வந்துச்சுன்னா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 5 கறி ப்ளஸ் சாப்பாடோட வந்துருச்சு. ஸோ எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து மீன் குழம்பு ஊற்றிருக்காங்க, மீன் குழம்பு ரொம்ப சூடாக இருக்குது. சரி, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, நல்லா சூடாகவும் இருக்குது, பட் காரம் இல்லை, கரெக்டாக வீட்டில் வைக்கிற குழம்பு மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்கு. அதேமாதிரி மீன் பொரிச்ச மீன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா டக்குன்னு வந்துடுது, நல்லா இதாக இருக்கு பாருங்களா, வெந்திருக்கு. ஸோ இதையும் இந்த சாப்பாட்டில் போட்டு மீன் குழம்புல வச்சு ஒரு கப் அடித்தோம்னா நல்லாவே இருக்கு. ஸோ குறையெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு. நானும் நம்ம சங்கியில் இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கொடுத்துட்டாங்க, நாமளும் ரிவ்யூ எடுத்து போட்டுட்டோம், மேலே நிறைவாக இருக்கு. ஏன்னா நம்ம பக்கத்து ஊரே எல்லா ஊர்லேயுமே போய் எடுத்துருக்கோம், எடப்பாடி, இந்த பக்கம் சேலம், இந்த பக்கம் வெப்படை, இந்த மாதிரி எல்லா பக்கமும் பார்த்துருக்கோம். எங்கன்னா நம்ம ஊரில் நம்மளால் ஒரு வீடியோ ஒன்று பண்ண முடியலையே இந்த மாதிரி 5 கறி அப்படின்னு. ஸோ இப்போ அது நிறைவேறிச்சுன்னு தான் சொல்லுவோம். நம்ம ஊர்லேயும் இது வந்துருச்சு. ஸோ குடலும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, அப்படியே ரத்தத்தோடு சேர்ந்து அப்படியே பொரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து குழந்தைகளுக்கு ஏற்ற உணவகமானு கேட்டால் கண்டிப்பாக ஏற்ற உணவு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம குறிப்பாக வந்து குழந்தைகளுக்காக மட்டும்தான் இந்த வீடியோலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா குழந்தைங்க வந்து வீட்டிலலாம் சாப்பிட மாட்டாங்க அதிகமாக. ஸோ ஹோட்டலில் சாப்பிடணும் எதிர்பார்ப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஹோட்டல்லையும் காரம் கம்மியாகவும் கரெக்டாக வீட்டு முறையிலேயே இருக்குமாங்கிறது தெரில. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக காரமே இல்லாமல் நல்லாயிருக்கு.
மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுத்தாலுமே நல்லா சாப்பிடுவாங்க. அந்த லெவலுக்கு தான் வந்து இருக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்சல் வந்து பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் பார்சல் பண்ணி தருவாங்க. அதுக்கு வந்து தனி சார்ஜஸ் எல்லாம் கிடையாது. அதே 100 ரூபா தான். அதே 100 ரூபா நீங்கள் போட்டு நீங்கள் வாங்கி வீட்டில் கொண்டு போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த கடை வந்து எப்படி இப்போ அமாவாசை பௌர்ணமி நாள்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாளும் வந்து கடை இருக்கு. ஏன்னா லீவுலாம் கிடையாது. வாரத்தில் வருஷத்தில் 365 நாளுமே வந்து கடை வந்து ஒர்க்கிங் டே தான். நீங்கள் எப்பயுமே மதியம் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷெல்லாம் நீங்கள் இங்கே சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்காக சொல்ல உண்மையுமே எல்லாமே நல்லா இருக்கு. காரமும் கம்மியாக இருக்கு. ஒருத்தன் தான் சொல்லுவேன். ஸோ ஒருத்தங்கிறதுக்காக காரணம் எவ்வளோ போட்டோ இருக்குன்னு எல்லாருமே அதான் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்ம கடை எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா சங்கீரி புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் தட்டு இருக்கும். ஸோ அந்த முருகன் தட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து நம்ம செல்வம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கடை புதுசாக தான் இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, 2 நாள் தான் ஆகுது. ஸோ எல்லாமே நல்லா ஒர்க்காக தான் இருக்குது. நீங்களும் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வருவல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிந்தாமணி வருவல் நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம். நாம் சாப்பிட்றது ஒன்றும் புதுசு இல்லை, பட் சாப்பிட்ற இடம் தான் வெவ்வேறு இடம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே நல்லாதாங்க இருக்கு. காரமெல்லாம் அதிகமாக தான் இருக்குங்க. அப்புறம் சொல்ல போனால் எல்லாமே சூப்பர் தான். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்க சுற்றிட்டு வந்து சாப்பிட வச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் வந்து காரம் கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க, சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போங்க. மீண்டும் இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதோட உங்களும் விடைபெறுவோம். குட்டி ஸ்டோரி பாட்டை மற்றும் டீம்ஸ் பாய்.